நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். அதாவது சரவணன் ஐயாட்ட அறவி கேட்குறாரு, ஐயா என்னோடய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு, அது எனக்கு ரொம்ப மன வேதனையை அளிக்குது. அவர் அடிக்கடி இப்படி அவமானப்படுத்துறது உண்டு. இப்படி ஏற்பட்ட அவமானத்தை நான் என்னக்குள்ளார அப்படியே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர்கிட்ட வாழ்ந்து அவர் கூடயே இருக்க வேண்டிய அவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். வேதனைப்படுற என்னோடய மனசுக்கு எதனாச்சும் சமாதானம் செஞ்சுக்க முடியுமா? இல்லாட்டி அவர் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமா? நானும் அவர்கிட்ட எப்பவும் கோபத்தோடு தான் நடந்துக்கிறேன். இது சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சால் கூட என்னால் இன்னும் மாற்றிக்கவே முடியல. நான் எப்படி இந்த அவமான உணர்வுலேருந்து விடுபடுறது? அவர்கிட்ட நான் எப்படி சரியாக நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார். இப்போ சரவணன் ஐயா அவருக்கு என்ன பதில் சொல்லார் பாருங்கள். ரவி, இங்கே பாருங்கள், நம்ம பகவத்தையை வழங்குகிற மனசை பற்றிய இந்த புரிதலில் வந்து மனசை அகம் புறம் அப்படின்னு அதோடய இயக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். நம்மளோட முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் தானாக வர எண்ண உணர்வை வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட மனசோட அக இயக்கம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. தானாக வெளிப்பட்ட எண்ண உணர்வை வந்து நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். அப்படி வெளிப்பட்ட எண்ண உணர்வு வந்து கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கிறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அகங்கிறது வந்து ஒரு எந்திரகதியான இயக்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளோட அறிவு பகுதிக்கு வந்து அகத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டால் போதும். அகத்தில் வந்து தர்மம் நியாயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இந்த உணவு தான் நமக்கு வரணும், இந்த உணவு வரக்கூடாது அப்படிங்கிற எதுவுமே அங்கே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை எல்லாமே தோன்றி தோன்றி மறையிற எண்ண உணர்வு மட்டும்தான். இப்படித்தான் நம்மளோட அக இயக்கம் செயல்பட்டுட்டு கூட வருது. இப்படி அகத்தில் வெளிப்பட்ட எந்த எண்ண உணர்வுக்கும் அகத்திலேயே போய் நம்மளால் தீர்வு காண முடியாது. அகத்தில் போய் நம்ம தீர்வு காண முயற்சி செய்கிறது வீண் வேலையாக தான் முடியும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக கூட அமைஞ்சு போயிடுது. புற உலகத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான செயலை செஞ்சுக்கிறதுக்கு தூண்டுகோலாக வேணால் இந்த அக உணர்வை நம்ம பயன்படுத்திக்கலாம். அறிவை வந்து நம்ம செயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்படி அறிவை வந்து முதன்மையாக வச்சுக்கிட்டு செயல்படுறது தான் இந்த புறம்னு நம்ம சொல்கிறோம். மனசில் வர என்ன உணர்வு வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம இந்த புற உலக செயல்படுறோம் பாருங்கள், அது எல்லாத்துக்குமே தெரியும். புறத்தில் வந்து தர்ம நியாயம் அப்படின்னு எல்லாம் கூட இருக்குது. நம்முடைய புற செயல் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கூடையும் தொடர்பில் இருக்குது. இங்கே வந்து நம்ம சந்திக்கிற பிரச்சனையில் வந்து எது ஆகும் எது புறம் அப்படின்னு பிரித்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறப்ப எளிதாக கூட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடலாம். இந்த அவமானத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மன பாதிப்பு, அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மன வேதனை, ஒரு முறை ஏற்பட்ட அவமான நினைவுகளுக்கு பல முறையும் அதே நினைவு ஏற்பட்டு வருத்தப்படுறது, உங்கள் மனசுக்கு சமாதானம் நீங்களே சொல்லிக்கிறது, எப்போ பார்த்தாலும் கோபத்தோடு நடந்துக்கிறது, அந்த கோபத்தை நியாயப்படுத்துறது, அப்புறம் நீங்களே கோபமாக நடந்துக்கிட்டதுக்காக வருத்தப்படுறது, அப்புறம் நம்மளே சரியில்லைன்னு உங்கள் மீத ஒரு குற்ற உணர்வு வச்சுக்கிறது, இப்படி எல்லாமே வந்து அகத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. இதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு முறை நடந்த நிகழ்வு வந்து பல முறை நீங்களாகவே திரும்ப திரும்ப எண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட கவனமே இல்லாமல் தானாக ஏற்படுற அவமான உணர்வு எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்தாலும் சரி, அது எல்லாமே தானாக வர எண்ணம் அகந்தான் அப்படின்னு எடுத்துக்க தான் வேணும். நம்ம அறியாமல் வர எண்ணத்துக்கு நம்ம எந்த பொறுப்பும் முக்கியத்துவமும் இங்கே நம்ம கொடுக்க தேவையே கிடையாது. உங்களோட மனசோட கவனத்துக்கு வராத வரைக்கும் நீங்களாக சிந்திச்சா கூட அதையும் கூட ஒரு எண்ணம்
ஆகும் அப்படின் தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். மனசோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு கூட ஆரம்பிக்குது. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் மனசுக்கு கொடுக்குற எந்த சமாதானமும் அங்கே ஒன்றுமே உதவாது. மேலே சொன்ன எல்லாருமே, இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்த எல்லாமே உங்களோட மனசோட அக இயக்கம் சம்மந்தப்பட்டதுதான். இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது. இனிமேல் கிட்டு இந்த பிரச்சனையை புறப்பகுதி வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, அதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு இந்த அவமானத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்த அவமானத்தை பற்றி நம்ம அகத்தில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, புறத்தில் தான் நம்ம செயலில் வந்து நம்ம செயல்படணும். அது எப்படி இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம். இப்போ குடும்ப உறுப்பினர் வந்து உங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார் அப்படின்னாக்க, உங்களோட செயல் பகுதியில் எதனாச்சும் தவறு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்படி தவறு இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் திருத்தி அமைச்சிக்குங்க. ஆனால் இதுக்காக நீங்கள் உங்களே சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயலைத்தான் மாற்றணுமே தவிர ஒரு நாள் உங்களை நீங்கள் குறை காண வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. உங்களோட செயலெல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அவரோட செயல்பாட்டுக்கு நம்ம எந்த விதமான முக்கியத்துவமும் அளிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவரை மாற்ற முடியாத பட்சத்தில் அவரை வந்து ஒரு மனநல பாதிப்புக்கு உள்ளானவராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் அப்படித்தான் சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி நீங்கள் மனசளவை எடுத்துக்கிறதுனால அவருக்கு தேவையானதை செய்கிறதுல எந்த சிரமமும் கூட உங்களுக்கு இருக்காது. அவரோட எந்த விதமான கடுமையான வார்த்தையும் கூட உங்களோட செயலை வந்து பாதிப்படைய செய்யாது. இந்த அணுகுமுறையில் வந்து அவர் அணுகிறப்ப உங்களுக்கு கோபம் கூட வராது. உங்களோட கவனத்துக்கு வராமல் நீங்கள் கோபமாக நடந்துக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துக்குங்க. உங்களோட கவனத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கோபமாக நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் கவனத்துக்கு வராமல் கோபமாக நீங்கள் நடந்துக்கிட்டால் அது இயற்கை தான், அது அகத்துலேருந்து வர்றதுன்னு சொல்லிட்டு அதை பேசாமல் விட்டுற வேண்டியது தான். நீங்கள் வந்து அவற்றை தொடர்ந்து கோபமாக நடந்துக்காமல் நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. நீங்கள் கோபமாக இருந்துகிட்ருக்கிற வரைக்கும் அவர்கிட்டருந்து ஒன்றும் பெருசாக மாற்றம் வரப்போகிறதில்ல. அதனால இப்போ அவரை பற்றி நீங்கள் இதனால் வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிற முன்கருத்து தான் அவர்கிட்ட கோபமாக நடந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இங்கே இருக்குது. அது என்ன முன்கருத்து அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இதனால் வரைக்கும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு என்பதை வச்சு அவரை பற்றி ஒரு கருத்தை நம்ம வச்சுருப்போம். அந்த ஒட்டுமொத்த கருத்து சேகரிப்பு தான் இந்த முன்கருத்து அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுவே அவரை பற்றி நம்ம வச்சுருக்கிற அபிப்பிராயம் கூட நம்ம சொல்கிறோம். அவர் சாதாரணமாக செய்கிற சின்ன சின்ன தவறு கூட நீங்கள் அவரை பற்றி ஏற்கனவே வச்சுருக்கிற முன்கருத்தோடு சேர்த்து பார்க்கும்போது தான் இந்த கோபங்கிறது அப்படியே நீடிச்சுக்கிட்டே கூட போகுது. உதாரணமாக நம்ம வந்து ஒருத்தரை பற்றி தவறாக வச்சுருக்கிற முன்கருத்து 80% அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் நம்மக்கிட்ட சாதாரணமாக நடந்துக்கிறப்ப நமக்கு ஏற்படுற பாதிப்பு ஒரு 20% வச்சுக்கும். இப்படி அவர் சாதாரணமாக நடந்துக்கிட்ட போது ஏற்பட்ட இந்த 20% பாதிப்புக்கு மட்டும்தான் நம்ம தரப்புலேருந்து கோபமாக செயல்படுறோமா? நிச்சயமே கிடையாது. நம்ம சேகரித்து வச்சுருக்கிறத முன்னாடி வச்சுருந்தோம் இந்த 80% முன்கருத்தையும் இப்போ நம்ம சாதாரணமாக நடந்த கோபத்துக்கு வெளிப்படுத்துகிற இந்த 20% பாதிப்போடு சேர்த்து 100% கோபமாக நம்ம இந்த இடத்துல வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறோம். சாதாரணமாக நடந்த இந்த 20% மன பாதிப்பு நம்மளை பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்படை செய்யாது. ஆனால் நம்ம சேகரித்து வச்சுருந்த இந்த 80% முன்கருத்தும் இந்த 20% பிரச்சனை பகுதியோடு சேர்றப்ப தான் நம்ம தரப்பிலிருந்து 100% கோபத்தோடு அதுக்கு எதிர் விளைவாக கவுண்ட்ராக்ஷன் பண்ணிவிடுறோம். இந்த மாதிரி நம்மளை அறியாமல் நடந்துக்கிட்டால் கூட அது கூட தப்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சேகரித்து வச்சுருக்கிற முன்கருத்துலேருந்து விடுபட்டு நிதானத்துக்கு வந்த பிறகு அவர் உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு உங்களோட செயல்படக்கூட முடியும். அவரை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற முன்கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
இப்படி செயல்படுறப்ப மட்டும்தான் அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு நல்லா புரியும். அகத்தில் தீர்வு காண வேண்டிய அவசியம் இங்கே எதுவுமே கிடையாது. செயலில் மாற்றம் செய்கிறது ஒன்று மட்டும்தான் இங்கே எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக அமையுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள